சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் கைடன்ஸ் சென்டர் ரமேஷ் அப்பசாமி. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது MBBS, BDS, BAMS இந்த மூன்று கோர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கான கவுன்சிலிங் நடக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கான டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து 4/12 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்கள் டிராஃப்ட் லிஸ்ட்டில் உங்கள் நேம் முதல்ல இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு உண்டான டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரோல் நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களோட நேம் டீட்டெயில் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் எத்தனை பேர் வந்து இதில் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க, டிராஃப்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா 1644 பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இதில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், புதுச்சேரி sentech.in போயிட்டு வந்து உங்களோட டேஷ்போர்டு லாகின்ல போயிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட அப்சக்ஷனை நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ இது எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் தெரியப்படுத்தணும்னா 9/20 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் அதை தெரியப்படுத்திடணும். ஸோ அதை தெரியப்படுத்தினா தான் உங்கள் டிராஃப்ட் லேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லிஸ்ட்டில் உங்கள் பேர் ஆட் ஆகும். இப்போ இந்த கவர்மெண்ட் கோட்டா வந்து இந்த மூன்று கோர்ஸுக்கும் MBBS, BDS, BAMS இந்த மூன்று கோர்ஸுக்கும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா MBBSக்கு ஒரு காலேஜ் இருக்குது, 131 சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டாவாக ஒதுக்கப்பட்டிருக்கு. BAMS எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு காலேஜ் இருக்குது, 46 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் கோட்டாக ஒதுக்கப்பட்டிருக்கு. BDS வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலேஜ் இருக்குது, 29 சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டாக ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ MBBS, BDS, BAMS இந்த மூன்று கோர்ஸுக்குமே வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ கவர்மெண்ட் கோட்டா சீட் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அடுத்ததாக வந்து ப்ரைவேட் காலேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ MBBS எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்து பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஒன்று இருக்குது, ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அது ஒன்று இருக்குது, ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்குது. மொத்தம் 3 MBBS காலேஜ் இருக்குது. ஒவ்வொரு காலேஜுமே 55 சீட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக ஒதுக்கப்பட்டிருக்கு. ப்ரைவேட் டென்டல்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா மகி இன்ஸ்டியூட் அண்ட் வெங்கடேஸ்வரா, மகியில் வந்து 35 சீட்டும் ப்ளஸ் வந்து வெங்கடேஸ்வரில் 50 சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அப்டேட் வரும், அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நான் தெரியப்படுத்தணும். மாணவர்கள் MBBSஓ இல்லை BDSஓ நீங்கள் வந்து சேர விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்மிஷன் கண்டிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அனைவரும் சிறப்பான முறையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள், நன்றி. நம்ம இந்தியாவில் MBBS ஒரு நல்ல கல்லூரியில் ஒரு நார்மல் பட்ஜெட்டில் படிக்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணலாம். மேலும் வெளிநாடு சென்று MBBS ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான காலேஜில் படிக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். புதிய நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவர் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது எனக்கு பெரிய நம்பிக்கையும் கொடுக்கும்.